ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய் சங்கர. மகாபெரிவா ஆந்திரா பக்கம் பாத யாத்திரை பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் பௌர்ணமி வந்தது. சந்நியாச தர்மப்படி பௌர்ணமி நாளில் சவரம் பண்ணிக்கணுங்கிறது நியதி. ஆச்சாரியா யாத்திரை பண்ணிட்டு இருந்ததுனால தெலுங்கரான நாவிதர் ஒருத்தரை அதுக்காக அழைச்சிட்டு வந்தா. ஆந்திராவோட சுற்று வட்டாரத்திலேயே மகாபெரிவா மேலும் சில மாதங்கள் யாத்திரை பண்ணிட்டு இருந்ததுனால அடுத்தடுத்த பௌர்ணமி நாட்கள்லையும் அதே நாவிதரே சவரம் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு வந்தா. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அந்த நாவிதர் காஞ்சி மடத்துக்கு அழைச்சி வரப்பட்டு பெரியவா சேவைக்கு அமர்த்தப்பட்டார். ஆரம்ப காலத்தில் மகாபெரிவாளோட மகத்துவம் எதுவும் அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு சன்னியாசிக்கு தான் நாம் சவரம் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் நாளாக நாளாக எத்தனை எத்தனையோ ஜென்மாக்களில் செஞ்ச பலனால் தான் மகான தொட்டு திருத்தொண்டு செய்கிற பாக்கியம் தனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு உணர்ந்து அதனால் பூரண பக்தியோடு வந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்படி வந்த சமயங்களில் எல்லாம் பக்தர்கள் நிறைய பேர் பரமாச்சாரியாருக்கு பல பல காணிக்கைகளை தரதை பார்த்தார். மகாபெரிவாளுக்கு தானும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. அந்த ஆசை வேகமாக வளர ஆரம்பித்தது. மகாபெரிவாளுக்கு ஏழ்மையான இந்த பக்தர் எதை கொண்டு வந்து தர முடியும்? நிறைய புத்து மண்ணை மூட்டையாக கட்டி அதையும் மாங்குச்சியையும் ஒவ்வொரு முறையும் எடுத்துகிட்டு வருவார். ஆச்சாரியா முன்னாடி அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு தன்னோட வேலையை செஞ்சுட்டு அவர் கிளம்பி போவார். பெரியவா முன்னாடி பக்தர்கள்லாம் கொடுக்குற பழங்கள், பாதாம், முந்திரி, பிஸ்தா, விலை உயர்ந்த சால்வைகள், தங்க நாணயங்கள் இந்த மாதிரி நிறைய மூங்கில் தட்டில் இருக்கும். அது கூட நாவிதர் அழுக்கு மூட்டையாக ஒன்று கொண்டு கொடுப்பாரு, அதுவும் கலந்து இருக்கும். பக்தியோடு அளித்த அதுதான் மகாபெரிவாளுக்கு மகத்தான காணிக்கையாக தெரியும். ஆனால் நாவிதருக்கு அது தெரியாது. எப்பவும் போல ஒரு பௌர்ணமிக்கு வந்தவர் அன்னைக்கு புத்துமண் வச்சு அந்த தட்டிலேயே உயர்ந்த பழங்கள், தேங்காய், திராட்சைன்னு நிறைய காணிக்கைகளோடு கொஞ்சம் ரூபாய் நோட்டுகளையும் வச்சு எடுத்துட்டு வந்து சமர்ப்பணம் பண்ணினார். வழக்கம் போல் மடத்து தொண்டர் ஒருத்தர் அந்த மூங்கில் தட்டை எடுத்துட்டு போய் மகான் முன்னாடி சமர்ப்பிக்கிறார். இருந்ததை இருந்தவாறே தெரிஞ்சுக்கக்கூடிய மகானுக்கு அதை யார் கொடுத்தான்னு தெரியாதா என்ன? இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காம இன்னைக்கு அந்த தெலுங்கர் வரலையோ அப்படின்னு அறியாதவர் மாதிரி கேட்டார். அவர் தான் கொண்டு வந்து இதை சமர்ப்பணம் பண்ணினார்னு தொண்டர்கள்லாம் சொன்னால். கொஞ்சம் தூரத்தில் நின்றுருந்த அந்த நாவிதரை பார்க்குறார் மகான். உனக்கு ஏது இவ்வளவு பணம்? தன் மேல் அவருக்கு உள்ள பக்தியை வெளிப்படுத்தணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். சாமி, எல்லாரையும் மாதிரி உங்களுக்கு என்னால் எதுவும் கொண்டு வந்து தர முடியலேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. அதனால் என்னோடய குடிசையை விற்றுட்டேங்க. குடிசைன்னா அதில் நீ மட்டும்தான் இருந்தியோ? மகானோட குரலில் கனிவு தெரிஞ்சுது. இல்லைங்க, பொண்டாட்டி குழந்தைகளோட தான் இருக்கேன். அவங்கள தெருவில் ஒரு மூலையில் இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேங்க. அவர் சொல்லி முடிக்க அங்கே இருந்த மற்ற பக்தர்களுக்கு மகாபெரியவா மீது நாவிதர் வச்சிருந்த பரிபூர்ண பக்தி தெரிய வந்தது. உடைமைகள் எல்லாத்தையும் தன் மீது கொண்ட பக்திக்காக சமர்ப்பித்து நிற்கிற அந்த நாவிதரோட பக்தி, அவரோட மேன்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மகான் நடத்திய நாடகம்தான் தெலுங்கர் வரலையான்னு அவர் கேட்டது. இதை புரிஞ்சுட்ட எல்லாரும் ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கரன் குரல் எழுப்பினா. அடியார்க்கு வீடு பேரே கொடுக்கக்கூடிய ஈசனோட அம்சமான மகாபெரிவா தங்கிட்ட பரிபூர்ண பக்தி வச்சிருந்த அந்த நாவிதருக்கு ஒரு நிரந்தர வீட்டை கட்டித்தர சொன்னா. அது கடவுளோட குரலாகவே கேட்டது அந்த நாவிதருக்கு. எத்தனையோ பேர் எத்தனையோ காணிக்க கொண்டு வந்து தரா, ஆனால் நீ கொடுத்த இந்த காணிக்க எனக்கு எல்லாத்த விட ரொம்ப வசதி அப்படின்னு மகாபெரிவா ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டார். அதனால் இனிமேல் தொடர்ந்து நீ இந்த காணிக்கையை, அதாவது புத்து மண்ணும் அந்த மாங்குச்சியும் கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். அதில் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.